ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு சில பேர் பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இதனால நீங்க உடல் பெருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, உடல்ல நிறைய தீமைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இயற்கையான வைத்திய முறைகள்ல பசியின்மை பிரச்சனையை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க, பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சாப்பிடாமலே இருப்பாங்க. இதனால உடல் பெருத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவங்க உடம்புல வாயு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு அவர் சொல்ற மருந்துகள் எடுக்கிறதோடு ஒரு சில இயற்கை வைத்திய முறைகளையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். பசியின்மை பிரச்சனை கியூர் ஆகணும்னா டெய்லியுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணீர் குடிச்சு வர்றது நல்லது. இது உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் குறைச்சிரும், பசிய தூண்டுற ஹார்மோனை செயல்பட வைக்கக்கூடிய சக்தி இந்த சுடுதண்ணீருக்கு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லியுமே நெல்லிக்காய்ச்சாறு குடிச்சிட்டு வரலாம். இந்த நெல்லிக்காய்ச்சாறு குடிக்கிறது மூலியமா உங்க உடம்புல இருக்கிற ரத்தமும் சுத்தமாகும், அதே மாதிரி அது பசியையும் தூண்டும். அடுத்து வில்வ இலைய காய வச்சு அந்த இலைகளை அரைச்சு ஒரு தூளா வச்சுக்கோங்க. அதுல ஒரு தேக்கரண்டி வில்வ இலை தூளை எடுத்துக்கோங்க, 50 மில்லி லிட்டர் வாட்டர், கொஞ்சம் தேன். இது மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூடுமான வரைக்குமே நெல்லிக்காய் சாறையும் எலுமிச்சை சாறையும் உங்களுடைய உணவு வகைகளில் சேர்த்துட்டு வாங்க. நெல்லிக்காய் சாறையும் எலுமிச்சை சாறையும் தண்ணீர்ல கலந்து அந்த நீரை நீங்க குடிச்சிட்டு வரலாம். இது மூலியமாவும் உங்க உடம்புல பசியை தூண்டுற ஹார்மோன் அதிகப்படியான அளவுல வேலை செய்யறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கஷாயம் குடிப்பீங்கன்னா உங்க வீட்டை அஞ்சரப்பட்டியில இருக்கிற பொருளே இந்த பசியின்மை ப்ராப்ளம் கியூர் பண்ணும். சோம்பு, சுக்குப்பொடி, ஓமம், உப்பு இது எல்லாத்தையுமே சுடுதண்ணீர்ல கொதிக்க வச்சு அது வெதுவெதுப்பானதுக்கு அப்புறமே அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சுவாங்க. இதனால உங்களுடைய பசியின்மை ப்ராப்ளமும் கியூர் ஆகும். அதிகப்படியான அளவுல வாழைப்பழம் சாப்பிடுறத நீங்க நிறுத்திடுங்க, இதுவும் உங்களுடைய பசிக்கக்கூடிய சக்தியை மட்டுப்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த்தோட தொடர்ந்து இணைந்திருங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் உபயோகப்படுத்துங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம்.